ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போது யுஜி முடிச்சுட்டு பிஜிக்கு வந்து கொஞ்சம் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர் ஸோ அவங்களுக்கு வந்து யூஜியில் படித்தது எல்லாமே மறந்து போயிருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம காலேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட ப்ரொசீஜராக இருக்கட்டும் எக்ஸாம்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ பேசிக்காக அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பற்றி இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க உங்க லேங்குவேஜோட லெவலை தெரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த மாதிரியான லாங்குவேஜோட இருக்கோம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒருத்தங்க வந்து டாக்டருக்கு படிச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகும் மத்தவங்க அவங்கள எப்படி பார்ப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் லிட்ரேச்சர் படிச்சிட்டு நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா நம்மளும் அதே கண்டிஷன்ல தான் இருப்போம் ஸோ லாங்குவேஜை வந்து எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பெஸ்ட் இப்போ என்னென்னா ரீடிங் தான் நம்ம நிறைய ரீட் பண்ணணும் ரீட் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் டெய்லி யூசேஜ் கான்வர்சேஷன் வந்து நம்ம நிறைய பில்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் எந்த இடத்துல எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியும் டெய்லி நியூ வேர்ட்ஸ் வந்து படிக்கலாம் ஆனால் நிறைய நியூ வேர்ட்ஸ் படிக்கிறத விட நம்ம ரீட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னா தான் ஒரு சென்டென்ஸாக நம்ம படிப்போம் நியூ வேர்ட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியும் ஆனால் அதை எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது ஸோ பெட்டர் ஒரு சிம்பிளான புக்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ் எடுக்காமல் சிம்பிளான புக்ஸ் எடுங்க சிம்பிளான சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் நம்ம எழுதணுன்றதே கிடையாது நம்ம லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நம்மளால் கண்டினியூஸாக பேச முடியுது ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேச முடியுதுன்னா அதுவே நம்மளுக்கு போதுமானது ஸோ உங்கள் லாங்குவேஜை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி உங்கள் லாங்குவேஜ் நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் என்னென்னா நோட்ஸ் எடுங்க நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களோட ஓன் நோட்ஸ் எடுங்க என்ன தான் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு கதை சொன்னாலும் நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது தான் ஒன் வேர்ட் எழுதுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லை உங்களால் ரெகுலராக கிளாஸ் அட்டன்ட் பண்ண முடியலைனாலும் யூடியூப் வீடியோஸ் பார்த்து அதில் இருந்து ஆடியோ கேட்டு தான் நான் எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அந்த ஆடியோ கேட்கும்போதே நீங்கள் நோட்ஸ் எடுங்க நம்மளே ஓனாக நோட்ஸ் எடுத்தால் தான் செகண்ட் டைம் அதை பார்க்கும்போது நம்மளோட லாங்குவேஜ் எந்த லெவலில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்மளாலே அந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்களாகவே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் வந்து எப்படி எழுதலான்னு பார்ப்போம் எப்போவுமே எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எல்லா கொஸ்டினுக்கும் நம்பர் போட்டு இப்படி ஒரு டாபிக் இந்த சப்ஜெக்டில் இருக்குதுன்னு சொல்லி தெரியும் எப்போவோ கிளாஸ் நடத்தும்போது எதாவது நீங்க கேட்டிருக்கலாம் இல்லை எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க பார்த்த ஏதோ ஒரு வீடியோவா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டு கதை சொன்னதா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா இருந்தா கூட அதை எழுதி வைங்க எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்றவங்க சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா கொஸ்டின் நம்பர் நம்ம தப்பா போட்டிருந்தோன்னாலோ இல்லை கொஸ்டின் நம்பரே போடலனாலோ அந்த கொஸ்டின் நம்ம எவ்வளோ கரெக்டாக எழுதிருந்தாலும் அதை அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ப்ராப்பராக கொஷின் நம்பர் எழுதுங்க எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் டைம் இல்லைன்னு கூட நம்ம சில கொஷின்ஸை விட்டுட்டு வருவோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஃபார்மெட் இப்போது ஃபர்ஸ்ட்டில் ஒன் வைட் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் மார்க் கொடுத்துருப்பாங்க அப்புறம் எயிட் மார்க் கொடுத்துருப்பாங்க இது தானே நம்ம எப்பவும் எழுதுகிற ஃபார்மெட் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எயிட் மார்க் எழுதுங்க எப்போவுமே எயிட் மார்க்கு தான் நம்ம நிறைய பேஜஸ் எடுத்துக்கும் எயிட் மார்க் தான் நம்ம பெருசாக எழுதுவோம் இல்லையா ஸோ அப்போது எயிட் மார்க்கை நம்ம ஃபர்ஸ்ட்டு எழுதிட்டோன்னா ஒரு டைம் டியூரேஷன் வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா எயிட் மார்க்கை நான் இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் ஃபைவ் மார்க்கை நெக்ஸ்ட் இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் டியூரேஷன் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நம்மளுக்கு எயிட் மார்க்குக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லைனா டூ ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் மார்க்குக்கு லாஸ்ட்டு ஒன் ஹார் எடுத்துக்கோங்க ஒன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பார்த்து இதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுட்டு அப்படின்னா ஓகே இல்லை தெரியல லாஸ்ட்டில் தான் நான் ரீட் பண்ணவே செய்யணும்னா ஒன் வேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அலாட் பண்ணிடுங்க லாஸ்ட் மினிடில் நீங்கள் ரீட் பண்ண முடியாமல் போகலாம் அதனால் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் தப்பான ஆப்ஷனை மார்க் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ லாஸ்ட்டில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் வேர்ட்ஸ்க்கு அலாட் பண்ணிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எயிட் மார்க் எழுதுங்க ஏன் எயிட் மார்க்குன்னு சொல்கிறேன்னா இப்போ சில பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒன் வேர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் எழுதும்போது டென் ஒன் வேர்ட்ஸ் கேட்குறாங்களா அதில் ஒரு செவன் ஒன் ஒன் வேர்ட்ஸோ இல்லைன்னா சிக்ஸ் ஒன் வேர்ட்ஸோ உங்களுக்கு தப்பாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க எஸ்எஸ் எல்லாம் அவங்க சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க கோட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க சமையல் எழுதியிருப்பாங்க ஆனால் ஒன் வேர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால ஒன் வேர்ட்ஸில் ஜஸ்ட் ரெண்டு மார்க் மூணு மார்க் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஒன் வேர்ட் எழுதிட்டோம்னா ஒன் வேர்ட்ஸ்க்கே ஆன்சர் தெரில அப்போ உள்ள என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினப்பாங்க ஸோ எப்பவும் ஒன் வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட்டில் எழுதாதீங்க லாஸ்ட்டில் எழுதுங்க இது எதுக்காகனா நீங்கள் நல்லா படித்து எஸ்ஸையை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஒன் வேர்ட்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால என்டேர் எஸ்ஸேலையும் மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் எயிட் மார்க் எழுதுங்க முடிஞ்ச வரைக்கும் எயிட் மார்க்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃபைவ் மார்க்கை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ஒன் வேர்ட்ஸை வந்து க்ளியராக லாஸ்ட் பேஜில் எழுதுங்க டுவெண்ட்டி செவன் பேஜஸ் எழுதிருக்கீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் எழுதுங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஒவ்வொரு கொஷனுக்கும் எவ்வளோ பேஜஸ் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா பொதுவாக எயிட் மார்க்கை வரைக்கும் ஃபோர் டு ஃபைவ் பேஜஸ் எழுதணும் கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ எழுத வேண்டியது இருக்கும் என்ன கரெக்ஷன் பண்ணுறவங்க அவ்வளோ எதிர்பார்ப்பாங்க எயிட் மார்க் அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபைவ் பேஜஸ் எழுத முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு ஃபோர் பேஜஸ் எழுதுங்க அதுக்கும் கம்மியாக எழுதாதீங்க ஃபைவ் மார்க் அப்படின்னு சொல்லும்போது டூ டூ த்ரீ பேஜஸ் த்ரீ பேஜஸ் உங்களால் முடிஞ்சால் எழுதுங்க இல்லைனா டூ பேஜஸ் கூட ஓகே தான் ஸோ ஃபைவ் மார்க் வந்துட்டு மினிமம் டூ பேஜஸ் எயிட் மார்க்குக்கு ஃபோர் பேஜஸ் எழுதுங்க ஸோ இந்த மாதிரி பேஜ் அலாட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கொஷினும் எத்தனை பேஜஸ் எழுத போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா ஆன்சர்ஸும் ஒரே குவான்டிட்டியில் ஒரே மாதிரி பேஜ் நம்பர்ஸில் நீங்கள் எழுதுங்க ஏன்னா இப்போது ஒரு எயிட் மார்க் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க அது ஒரு சிக்ஸ் பேஜஸ் செவன் பேஜஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் எழுதுறதெல்லாம் த்ரீ பேஜஸ் ஃபோர் பேஜஸ்ன்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செவன் பேஜஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு செவன் மார்க்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோர் பேஜஸ் எழுதிருந்திங்கனாலும் டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எயிட் மார்க்னா இவ்வளோ பேஜஸ் தான் ஃபைவ் மார்க்னால் இவ்வளோ பேஜஸ் தான் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஷெடியூல் போடணும் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ நான் ஃபர்ஸ்ட் எம்ஏயில் இங்கிலீஷ் ட்ராமா எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபைவ் யூனிட்ல ஈச் யூனிட்ஸ்லையும் இப்போ த்ரீ லெசன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு டாப்பிக்கை நீங்கள் தரவாக வச்சுக்கோங்க ஒரு டாபிக் நீங்கள் படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு டாபிக் நீங்கள் தரவாக வச்சுருந்தீங்கன்னா ஆப்ஷனில் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம படித்ததுலேருந்து ஏதோ ஒரு ரெண்டு கண்டிப்பாக வரும் இப்போ இந்த இங்கிலீஷ் ட்ராமாவில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மிராக்கல் மொராலிட்டி பிளே எவ்ரி மேன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஸ்பானிஷ் ட்ராஜடி ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று தரவாக வச்சுக்கிட்டால் போதும் மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்டோரி மாதிரி வர்றது இப்போ தியரியாக இருக்கட்டும் இல்லை ரிசர்ச் மெத்தடாலஜி இந்த மாதிரினா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஸ்டோரி அப்படின்னு வரும்போது பெட்டர் நீங்கள் எல்லா ஸ்டோரிஸையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா ரொம்ப ட்ரிக்கியாக எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தாலுமே அந்த கதை தெரியும் போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸ்டோரி நாவல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது இல்லாமல் லிமிட்டடாக படிக்கணும்னா இப்படி படிங்க ஒரு யூனிட்டில் இப்போ இதில் ரெண்டு லெசன் இருக்கா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டில் பெஞ்சான்சரனோடய ஒர்க் நீங்கள் படிக்கிறத விட அந்த தேட்டர் குரூப் ஆடியன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா அது மொத்தத்தில் நம்ம அதை ஃபுல்லாகவே அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இருக்க தேட்டர்லேருந்தே ஏதாவது ரெண்டு டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ தேட்டர் அப்படின்ற அந்த டாபிக் டாபிக்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்றது பெட்டர் தேர்ட் யூனிட்ல ஒயிட் டெவில் இருக்கு இன்னொன்னு பர்த்டே பார்ட்டி ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சா போதும் அதே மாதிரி தான் ஃபோர்த் யூனிட்லையும் த வே ஆஃப் த வேர்ல்டு இருக்கு த பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபிஃப்த் யூனிட்டில் உங்களுக்கு மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரனும் வெயிட்டிங் ஃபார் கோடோட இருக்குது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு டாபிக் தரவாக வச்சுக்கோங்க ஸ்டோரி நாவல்ஸ்னு வரும்போது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருந்தாலும் ஏதோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் விட்டுவிட்டு மற்றது எல்லாத்தையுமே தரவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓரளவு எழுதிடலாம் ஆனால் ரெண்டு டாபிக் மூணு டாப்பிக் இப்போ ஒரு அஞ்சு டாப்பிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எனக்கு ரெண்டு டாபிக் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் விட்டுட்டு மற்றது மூணையும் நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் எந்த ரெண்டு டாபிக் வேணான்னு விட்டுருந்தீங்களோ அது ரெண்டுமே ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்று கூட அட்டன் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ரெண்டு டாபிக் விடாதீங்க ஒரு டாபிக் வேணால் ஒமிட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே படிச்சுருங்க நெக்ஸ்ட் என்னென்னா ஒன் வேர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா படிக்கிறவங்க ஓகே ஆனால் போதும்னு நினப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒன் வேர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக டென் மார்க்ஸ் கிடைக்குது ஸோ ஒன் வேர்ட்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி டென் ஒன் வேர்ட்ஸும் கரெக்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னென்னா பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்கூல் லெவலில் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து பேராகிராஃப் தான் ஜாஸ்தி எழுத சொல்லியிருப்பாங்க காலேஜ்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம பேராகிராஃபாக எழுதுகிறதா அலோவ் பண்ண மாட்டாங்க எஸ்ஸே ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும் எல்லாமே லென்த்து எஸ்ஸேவாக தான் எழுதணும் ஆனால் நம்ம கொஞ்சம் இன்டென்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மிடில் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம் ஆனால் கண்டினியூஸாக எழுதணுமே தவிர பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதக்கூடாது கண்டினியூஸ் எஸ்ஸேவாக தான் லாங் எஸ் வாதா தான் எழுதணும் அதுவே எயிட் மார்க்னு வரும்போது சில டாபிக்ஸில் வந்து நம்ம நிறைய ஹெட்டிங் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ கேரக்டர் அனாலிசிஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேரக்டரையே நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் போட்டு நம்மளால் எழுத முடியும் அந்த மாதிரி எழுதும்போது பேராகிராஃப் மாதிரி எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே எஸ்ஸே மாதிரியே எழுதுங்க அதை தான் எல்லாேருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக என்னன்னா என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது இன்னும் பெட்டராக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம என்ன கொஷின் கேட்டாலுமே நம்ம சம்மரி தான் எழுதி வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் சம்மரியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அவங்க கேட்குற கொஷின்க்கு கேரக்டர் அனாலிசிஸோ இல்லை கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இந்த மாதிரி அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே சம்மரி எழுதாமல் சம்மரியை தெரிஞ்சு வச்சுட்டு அதிலேருந்து நம்மளாக நம்மளோட ஓன் ஐடியா வச்சு எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்